சாமி, இவனுக்குல அட்ரஸ் தெரியாத பையனே நாம நினைச்சோம். நம்மள அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்க போல இருக்கே. அதான் சாமி, நீங்க சொல்றது சரிதான் தோரே. செஞ்சறேன். ஏவுன்னா யாரு பேரை சேர்க்கணும்னு உத்தரவு போறீங்களோ அவங்க பேரை சேர்த்துறேன். வடரிவுல பண்டார நரம்பவ செம்புலிங்கம். நீங்க சொல்லிட்டீல்ல, சேர்த்துட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் செம்புலிங்கம் தான், போதுமா? யோ ஏடு சார், தோரை சொல்ற பேரை ஏ ஒன்னா சேர்த்துக்கீங்கயா? எஸ் சார். அக்யூஸ்டா செம்புலிங்கத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டா போறாத ஐயா. வேற என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த தடிப்பான பெத்தானே, அவங்க அப்பா பண்டாரம், அவன அடிச்சு அவமானப்படுத்தணும். பெத்த தாய் கொண்டாட்டி எல்லாரும் கடந்து கதறணும். எஸ் சார். சரி துரை, பார்த்து செய்யுங்க. வார பணக்காரன் இவன் ஆட்டி வச்ச படியெல்லாம் ஆட வேண்டியதா இருக்கு. அங்க இல்ல சுமா. அங்க இல்ல, வேற எங்க இருக்கா? வாழ ஐயா, இல்லாத நேரத்துல இது நல்லா இல்ல யசுமா. ராத்திரிக்குள்ள எங்க இருந்தாலும் செம்பளிங்க என்னை வந்து பாக்கணும். பாக்கல லானந்தம்ல. ஐயா, நமக்கு இப்படி ஒரு விதி வந்துடுச்சு ஐயா. அம்மா மாரு பச்சை புள்ளைகள் மாட்டில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. கரெக்டி எழுப்பி நில்ல. இப்படி அடிச்சு விட்டானுங்களே இந்த பாவ போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காதா?
தப்பும் செய்யல. நாங்க மானம் மறுவாதை பார்த்து தான தர்மத்தை மதிச்சு நடக்கிற வம்சம் ஐயா. எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒழிய கொள்ளையடிக்கிற பழக்கம் இல்லையா? இல்ல எஜமானே எடுத்து பேசுறியா? திமிரு பிடிச்சி ஈவி இறக்க வந்த பாவில எங்களை தான் அடிச்சிய. இந்த மனுஷன் என்ன பாவம் செஞ்ச அவனு இந்த அடி அடிக்கிறீங்க? உங்களை கேப்பாரு கேள்வி இல்லைன்னு தானே இப்படி நிலை அழிஞ்சு நிக்கிறீங்க? ஆண்டவ கேப்பா, அநியாயம் பண்ற உங்களை அவன் தண்டி சேர்த்திருவான். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. திமுறாவ பேசுறேன். உமக்கு கொதிக்குதோ? உமக்கெல்லாம் எதுக்குவே மீச தோலில துண்டு? இன்னைக்கு ராவுக்குள்ள செம்பளிக ஸ்டேஷனுக்கு வரல, உங்களை எல்லாத்தையும் உசுரோட வச்சு கொளுத்தி போடுவல்ல கொளுத்தி. ஐயா நான் சொல்றதை கேளுங்க. எங்க தான் பேசுறீங்க? அடிக்காதீங்க. இவைகளை விட்டுடுங்கய்யா, உங்க ஆசை தீரு, என் உசுர வேணா எடுத்துக்கங்கய்யா. ஏய், உன் உசுர மட்டும் இல்ல, உன் புருஷன் சாயந்தரத்துக்குள்ள வரலைன்னா உங்க அத்தனை பேர் உசுர எடுக்கதான் போறோம். அடடே, இவ யாரு? வைத்த வேற தள்ளிட்டு வந்து நிக்கிறாளே. அந்த பையன் செம்பிளிங்கத்தோட ரெண்டாவது பொண்டாட்டியாசமா? ஓ, முதத்தார இல்லையோ? அவ பரலோகம் போய் சேர்ந்துட்டேசமா. அப்ப இவளையும் சேர்த்து பரலோகம் அனுப்பிச்சதெல்லாம் தாங்கிட்டையா? நாங்க தலைப்புள்ளகாரியா, தங்கப்பட்டையா, செத்துருவாயா? இந்த பாவம் உங்களுக்கு மாண்டாயா? பாவையா வேண்டாயா? விட்டுருக்கியா அவள? மாண்டாயா? விட்டுருக்கையா? விட்டுருக்கையா? இப்ப விட்டுட்டு போறோம், எப்பவுமே விட்டு வைக்க மாட்டோம். Be careful. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? என்னைய வேடிக்கை? வாங்க போலாம். ஓடுங்க ஓடுங்க, வேகல ஓடுங்க, ஓடு.
துப்பாக்கி சட்டு போட்டா ஈரல் அதை மறைச்சிடும் போல இருக்கு. ஆள் யாரு எப்படிப்பட்டவர்னு அவியலுக்கு எங்கிறது தெரிய போகுது. விடுங்க மாமா, வாங்க வாங்க மாமா. நீங்க மனசு தேத்திக்கிட்டு மனசுனா நடமாடினாதான் ஊடு ஊடா இருக்கும். காட்டுல மறைஞ்சிருக்கிறாத்தான் நிம்மதியா இருப்பாவ. நீங்களே இப்படி இருந்தா மத்தவிய கதி என்ன? அவனு யோசிச்சு பாத்தியலா? விதி வந்தா வேந்தனும் பெணங்காப்பான்னு ஹரிச்சந்திரன் கதை சொல்லலையா? அரசாங்கமும் போலீஸும் அராஜகம் பண்ணது, அழிவு வந்துடும் அவிகளுக்கு. மாமா நிம்மதியா படுத்து உறங்குங்க. சுந்தரி, நானும் என் மாமனும் உனக்கு நன்மை செஞ்சிருக்கமோ இல்லையோ, நிறைய தீமையைத்தாம்மா செஞ்சிருக்கோம். மாமா நாங்க செஞ்ச தீமைக்கு உனக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியல முடியல, பரிகாரம் பண்ண முடியல. ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா, அதுல இய வயத்துல பிறக்கணும் தாய், இனிய வயத்துல பிள்ளையா பிறக்கணும், நான் உடனே தோல்ல சமக்கணும் தாய். சரி சரி, நான் செத்த கண்ண மூடுறேன், போய் உன் சொல்லிய பாரு. அத்தமாருக்கு ஒத்தாசையா இருக்கணும், சீதாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஒண்ணில தாய், ஒண்ணில 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 தலை தூக்குங்க. சாச்சுக்குங்க. நல்ல பணிவிட செஞ்சிட்டுமா, மனசு நிறைஞ்சிருக்கு. நான் கண்ண மூடுதம்மா, நல்லா இருக்கும். ஒரு நாளும் இல்லாத திருநாளா? வெள்ளன எழுந்திருச்சு, குளிச்சு குங்குமமும் கோலாகலமா இருக்க. நாளும் கிளம்பியுமா குங்குமத்தை நீட்டிட்ட கொண்டா. விடிஞ்சும் விடியாமீமா வெள்ளனே எழும்புற மனுஷன் இன்னும் எழும்புன மாதிரி தெரியல. நான் போய் எழுப்புறேன். நீ ஒரு சொம்பு நிறையா நீ தண்ணி கொண்டு வரியா, போ போ. ஆ
பிரச்சனை என்னன்னா, பொழப்பு என்னாச்சுன்னு பார்க்காம இப்படியே படுத்திருந்தா எப்படி? எலும்புங்க உங்களைத்தான். இது என்ன துன்பம்? ஏன் இந்த மனுஷன் அசையாம கிடக்கு? ஐயா, என் மவராசனே, ஏன் இப்படி கிடக்கிய? லட்சுமி, ஏலா லட்சுமி, நம்ம ராசனுக்கு என்னாச்சுன்னு பாரு. எங்களை அடாது விட்டுட்டு போயிட்டீங்களா ஐயா?